சொந்தங்கள் யாரும் கணக்கா? தனுஷ் ஐஸ்வர்யா பிரிஞ்சிட்டாங்க. தனுஷுக்கு வேறொரு நடிகை கூட தொடர்பு இருக்கா, இல்லை ஐஸ்வர்யாவுக்கு தான் வேறொரு நடிகரோட தொடர்பு இருக்கா? எப்பா, ரெண்டு நாளாக இதான் பரபரப்பு நியூஸ். எங்கே பார்த்தாலும் இந்த நியூஸில் மூழ்கி இருக்கிற சமுதாயத்தின் மத்தியிலும் ஜனவரி 26 குடியரசு தின அன்றைக்கு கிராம சபை நடக்குமா நடக்காதா, இதை தேடிட்டுருக்கிற இளைஞர்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அன்புக்குரிய சொந்தங்களே, வருகிற ஜனவரி 26 குடியரசு தினம் அன்றைக்கு கிராம சபா பஞ்சாயத்துகள் தோறும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை. ஸோ தமிழக அரசும் வந்து ஒரு சுற்றறிக்கையும் இது வரைக்கும் அது சம்மந்தமாக அனுப்பின மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொரோனா இஷ்யூவை காட்டி அதை நிறுத்துகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு சுற்றறிக்கை கண்டிப்பாக வந்தே ஆகும், இல்லை நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சுற்றறிக்கை கண்டிப்பாக வந்தே ஆகும். அதில் எந்த மாற்றுகிறதும் கிடையாது. இந்த சுற்றறிக்கை இன்னும் ஓரிரு நாட்களுக்கு நாம் எதிர்பார்க்க முடியும். ஆனால் இதுவரைக்கும் இந்த வீடியோ போகிற இந்த நிமிடம் வரைக்கும் அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரலை அப்படிங்கிறதா உண்மை. சரி, ஒருவேளை நடக்குது அப்படின்னா அதில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு கிராம சபாவில் என்னெல்லாம் செய்யலாம், கிட்டத்தட்ட ஒரு 31 பதிவேடுகள் ஒரு கிராம ஊராட்சி வந்து பராமரிக்க வேண்டியிருக்கு. அந்த பதிவேடுகள் என்னென்ன பதிவேடுகள் இதெல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம். கிராம ஊராட்சிக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு தனியாக நம்மளோட சேனலில் வச்சுருக்கிறோம், அதை நீங்கள் போய் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருக்கும், இன்றைக்கி தேதி 21, இந்த 4-5 நாளைக்குள்ள உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு இல்லை அதற்கான ஆவணங்கள் நிச்சயம் நான் இணைச்சி வச்சுருக்கேன். உறவுகள் மறக்காமல் பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் ஒவ்வொரு வீடியோக்கும் தலைப்பு நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். அதாவது கிராம சபையில் என்ன பண்ணணும், ஊராட்சிக்கு எத்தனை வங்கி கணக்கு இருக்குது, ஸோ ஒவ்வொரு கணக்குலையும் என்னென்ன செயல்பாடுகள் செயல்முறைப்படுத்தணும், வார்டுக்கு என்ன பணி, தலைவருக்கு என்ன பணி, செயலாளருக்கு என்ன பணி, துணைத்தலைவருக்கு என்ன பணி, கிராம ஊராட்சியில் எத்தனை ஊழியர்கள் பணி செய்யணும், ஸோ எல்லா டீட்டெயிலுமே. அதனால் மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். கிராம சபா பற்றிய அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுடைய சேனலில் அதை குறித்து அறிவிப்பு வரும். அதாவது நம்முடைய சமூக தணிக்கை சங்கம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 6 6/1/2022 அன்றைக்கி அந்த அறிக்கை வெளிவந்தது. அதில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகளிர் சுய உதவிக்குழுக்கள்கிட்டேருந்து சில உறுப்பினர்களை தேர்வு செய்து ஒரு தனி குழு வந்து அமைக்க வேண்டியிருக்கு. ஒரு ஊராட்சியில் 5-10 வரைக்கும் அந்த குழுவில் சேருங்க. அந்த குழுவில் சேருவதற்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை குறித்து காணொலி நம்ம வெளியிட்டிருக்கோம். 2 முன்பதாக அந்த காணொலி நம்ம வெளியிட்டிருக்கோம். பார்க்கல அப்படிங்கிற உறவுகள் மேலே பாருங்கள். கண்டிப்பாக அதோட சுற்றறிக்கை வேணும்னா இந்த வீடியோக்கில் தெளிவான சுற்றறிக்கை நான் கொடுத்துருக்கேன், உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த குழுவில், அதாவது வளர்ச்சிக்குழு, அந்த குழுவில் இணைகிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, ஒரு 4 வகையான பயன்களை அதில் சொல்லியிருந்தாங்க. ஒன்று, அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இலவச வீட்டு திட்டத்தின் கீழ பயன். ரெண்டாவது, மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் உணவுத்துறை அது சம்பந்தப்பட்ட வரக்கூடிய சலுகைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். மூணாவது, 15 நிதிக்குழுவில் கொடுக்கப்பட திட்டங்கள் அத்தனைக்கும் அவங்களுக்கு முன்னுரிமை உண்டு. நாலாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மேற்கோள் காட்டி அந்த குழுவை உருவாக்க சொல்லி அறிவிப்பிருந்தாங்க. நிறைய பேர் நாங்கள் போய் ஊராட்சியில் கேட்டோம், அப்படி ஒரு அறிவிப்பு எங்களுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச சகோதரர் நம்முடைய வீடியோ பார்த்துட்டு பக்கத்து ஊராட்சியில் போய் கேட்டிருக்காரு, நீங்கள் சொல்கிற உண்மை தான், அது சம்மந்தமாக அறிவிப்பு வந்துச்சு, ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு குழுவை நாங்கள் இன்ன வரைக்கும் தேர்வு செய்யலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த குழுவை தேர்வு செய்து யார் பார்த்தீங்கன்னா, மகளிர் சுயோதவ குழுக்கள்லேருந்து ஒரு குழு உருவாக்கணும், அதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட நடைமுறை உங்கள் ஊராட்சியில் கண்டிப்பாக நடக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 26 கண்டிப்பாக அந்த தேர்வு செய்யப்பட்ட அந்த பட்டியலை ஜனவரி 26 கிராம சபாவில் வச்சு ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஜனவரி 26 கிராம சபை நடக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஒருவேளை, ஏன்னா முன்னதாக அந்த அறிவிப்பு வந்திருக்கு, ஒருவேளை அது அந்த அறிவிப்பு வந்து 6 வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ கொரோனா இஷ்யூ வந்து அதிகமாகிட்டுருக்கு, தமிழரசு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வரட்டும், பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை குறித்த முழு தகவலும் நம்முடைய சேனலில் வெளியிடுவோம். கிராம சபை குறித்து A to Z உறவுகள் தெரிந்து கொள்ளுங்கள். கிராம ஊராட்சி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மீடியாக்கள் கண்டதை பெரிய பரபரப்பு நியூஸாக போயிட்டுருக்குது வெளியிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காம, ஸோ இதையும் வந்து கவனத்தில் எடுத்து இன்றைக்கி உறவுகள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் வேற ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.